ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் மில்டன் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு. ஏற்காடு தான் நம்ம இப்போ ட்ராவல் வந்திருக்கோம். ஏற்காடு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 24 ஊசி வளைவு இருக்குது, அந்த ஊசி வளைவை தாண்டி தான் நம்ம ஏற்காடு ரீச் ஆக போகிறோம். ஏற்காடு பார்த்தீங்கன்னா ஏழைகளோட ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் சொல்கிறாங்கன்னு தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஒரு வழியாக ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம தங்க போகிற ஹோட்டல் உள்ளாடி தான் என்டர் ஆக போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஸ்ரீ சில்வரின் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் நம்ம வந்து தங்க போகிறது. ஹோட்டலில் உள்ள இப்போ நம்ம என்டர் ஆக போகிறோம். ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்ப க்ளீனாக இருந்தது, ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. நீங்கள் ஏற்காடு டூர் போனீங்கன்னா இந்த ஹோட்டல் கண்டிப்பாக போய் தங்குங்க. ரொம்பவே நீட்டாக இருந்து, கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருந்து. நம்ம புக் பண்ணியிருந்த ஹால் வந்து ரொம்பவே ஹால் ரொம்ப பெருசாக இருந்து, உள்ளே 2 அட்டாச் டாய்லெட்டு, 2 பெட் போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக குரூப்பாக போகிறீங்கன்னா இது ஒரே போர்ஷனை நீங்கள் எடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருந்து. இந்த ஸ்ரீ சில்வரின் ஹோட்டல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம பொதுவாக ரூம்ஸ் புக் பண்ணால் டாய்லெட்லாம் நாஸ்தியாக இருக்கும், ஆனால் இங்கே ரொம்பவே க்ளீனாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்து, காலையில் வந்து ஒரு டிஃபன் நமக்கு ஃப்ரீயாக தந்தாங்க. அதுவும் ரொம்பவே ஒரு சரவண பவன் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஹோட்டலோட அவுட்லுக்கும் ரொம்பவே நல்லா இருந்து, பார்க்க ஏதோ கேரளா மாடல் அந்த மாடலில் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஒரே மாதிரி டிசைனாக இருந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா பீக்கு பார்க் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கே நிறைய பெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கையில் தூக்கி வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். உள்ளே என்டர் ஆகிட்டோம். உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி டாக்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. பொண்ணுங்க அதை தூக்கி வச்சு கொஞ்சி குலாவி விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னமோ நம்ம பொண்டாடி மட்டும் இதுங்களெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது, அதனால் அங்கே ரொம்ப நேரம் நிற்கல, அங்கே உடனே கிளம்பிட்டோம். ஏற்காடு எதனால் ஏழைகளோட ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக சென்னையிலேருந்தோ இல்லை வேறு திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோயிலேருந்தோ நம்ம போகிறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஏற்காடு வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கும், ஊட்டியை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பக்கமாக இருக்கும். அதில் நமக்கு அமௌண்ட் சேவ் ஆகுது. ஏற்காடு பார்த்திங்கன்னா 2 நாளில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடலாம். ஊட்டி போனீங்கன்னா ஒரு 4-5 டேஸ் அங்கேயே இருக்கணும், அப்போ தான் எல்லாமே நீங்கள் திருப்தியாக சுற்றி பார்க்க முடியும். அப்போ அந்த 2 டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதெல்லாம் ஃபுட்டு மற்ற ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் இது ஏழைகளோட ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம போக போகிற பிளேஸ் தான் பக்கோடா பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வியூ பார்க்க தான் போகிறோம். இது நான் கூட நினச்சேன், என்னடா பக்கோடா பாயிண்ட் சொன்னாங்க, இப்போ என்ட்ரு ஆனதுமே பஜ்ஜி வித்துட்ருக்காங்க அப்படின்னு. உள்ள லைனாக ரெண்டு பக்கம் கடைங்க இருந்து குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸு, லேடிஸு தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்தது. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்து, நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் அங்கேண்டு வாங்கிட்டு ஒரு வழியாக பக்கோடா பாயிண்ட் ஸ்டெப்பை ஏற போகிறோம். பக்கோடா பாயிண்ட் ஸ்டெப் ஏறி மேலே போய் பக்கோடா பாயிண்ட் அந்த வியூ பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இதுதான் பக்கோடா பாயிண்ட் சொன்னாங்களா அப்படின்னு. ரொம்பவே அழகாக இருந்தது. அங்கேருந்து பார்த்தா ஒரு சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிற எல்லா ஊரும் தெரிஞ்சுது. ரொம்பவே அருமையாக இருந்து, உச்சிலேருந்து பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா கிள்ளியூர் வாட்டர் ஃபால், அங்கே தான் நம்ம போக போகிறோம். இது வந்து நம்ம தடா வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா அப்படியே மேடாக ஏறி போகிற மாதிரி இருந்தோம். இது ரொம்ப டவுனில் இறங்கி போகிற மாதிரி இருந்தது, ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இருந்தது. அது வழியாக தான் நம்ம இறங்கி போக போகிறோம். இந்த ஸ்டெப்பு மாதிரி இறங்கி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். சுற்றி பார்த்தா ரொம்ப அடர்த்தியான காடு மாதிரி இருந்து, காட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்டெப்பில் நடந்து போகிறது ரொம்பவே அனுபவம் திருளாமல் இருந்து, பார்க்க ரொம்ப சுற்றி பார்க்க நேச்சுரல் அப்படியே இயற்கை அழகை ரசிச்சுட்டே போகிற மாதிரி இருந்தது. சென்னையிலேருந்து இங்கே வந்து பார்க்குறது கொஞ்சம் எங்களுக்கு வர பிரசவ மாதிரி இருந்து. ஆனால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தனால இது பெருசாக தெரியாட்டாலும், ஆனால் வந்து புதுசாக போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு திருள் அனுபவமாக இருக்கும். ஸ்டெப்பு இல்லாத இடத்துல கூட வெல்டிங் பண்ணி ஸ்டெப்பு வச்சுருந்தாங்க. அது வழியாகவும் ஒரு வழியாக ஃபால்ஸ் பக்கம் நெருங்கிட்டோம். நாங்கள் ஏதோ கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு ஃபால்ஸ் மாதிரி பக்கத்துலேயே இருக்கும்னு நினச்சோம். ஆனால் 1 கிலோமீட்டர் மேலேருந்து நடந்து வரதுல கை காலெலாம் நடுங்கிடுச்சு. குழந்தைங்கள ஃபேமிலியாக போகிறவங்களும் இது கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியும்.
ஒரு வழியாக நம்ம ஃபால்ஸ் பக்கம் போயிட்டோம். ஏற்கனவே இந்த ஃபால்ஸ் நீங்கள் போயிருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தா அதோட அனுபவம் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நடந்தது ஃபால்ஸ் பக்கத்தில் எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எப்பா ஒரு வழியாக ஃபால்ஸை வந்துட்டோம் சாமி அப்படின்னு தோணிடுச்சு. அவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இறங்கும்போதே இவ்வளோ கஷ்டம்னா ஏறும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் பாருங்கள். ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த சீசன் ரொம்ப தண்ணி வரல, டிசம்பர் மாதம் தான் இதுக்கு கரெக்டான சீசன் சொன்னாங்க. ஏற்காட்டில் நீங்கள் இந்த வாட்டர் ஃபால் கிளியூர் வாட்டர் ஃபால் அனுபவிக்கணும்னா டிசம்பர் போனீங்கன்னா அந்த வாட்டர் ஃபாலில் நல்லா குளிக்கலாம். இருந்தாலும் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, நாங்கள் யாரும் குளிக்கல, வெடியை பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது, வாட்டர் வந்து ரொம்ப பியூரிஃபையாக இருந்தது, அதுதான் இதோட ஸ்பெஷலாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏற்காட்டிலேயே ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இந்த படகு குளம்னு சொல்லுவாங்க. இந்த போட் ஹவுஸ் தான் நம்ம போக போகிறோம். இது ஏற்காடு டூரிஸ்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் தான் இந்த போட் ஹவுஸ். நீங்கள் போட்டிங் போக இன்ட்ரெஸ்ட் வந்தால் கண்டிப்பாக ஏற்காடு டூர் போங்க, இந்த போட் ஹவுஸ் என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருந்து. ரெண்டு பக்கமும் கடைங்கெல்லாம் இருந்தது. நாங்கள் காரை வந்து உள்ளே கொண்டு வந்தால் டிராஃபிக்கில் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேயே விட்டுட்டு நடந்து வந்தோம். ரெண்டு பக்கம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, கடைங்கெல்லாம் நிறைய இருந்தது, டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு வித்துருந்தாங்க. ஏதோ மரத்தக்காளின்னாங்க, அப்படி டிஃப்ரெண்ட்டாலாம் இருந்தது. சீத்தாப்பழமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதுவும் வாங்கினோம் உள்ள விதை இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதெல்லாம் இங்கே வச்சு வித்துட்டு இருந்தாங்க. போட் ஹவுஸ் வந்தாச்சு. என்ட்ரன்ஸே பயங்கர க்ரௌடாக இருந்து, இது சீசன் டைமுங்கிறனால போட் ஹவுஸ் ரொம்ப ஃபேமஸுங்கிறனால எல்லாரும் இங்கே தான் இருந்தாங்க. டிக்கெட் வாங்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. இந்த போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ் தான். ஏற்காடு டூர் வர யாருமே எதை மிஸ் பண்ணாலும் இந்த போட் ஹவுஸை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து இதை நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. சீசன் டைமுங்கிறனால லீவுங்கிறனால ரொம்பவே க்ரௌட் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் அவங்க டோக்கன் சிஸ்டம் மாதிரி வச்சுருந்தாங்க, நமக்கு வெயிட் பண்ணி டோக்கன் மூலமாக தான் நாங்கள் உள்ள போகிறோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதனால போய் சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு வரோம், கரெக்டாக இருந்து இப்போ நம்ம போட் ஹவுஸ் உள்ள என்டர் ஆக போகிறோம். ஒரு வழியாக நம்ம விசைப்படகில் ஏற போகிறோம். இது பார்த்திங்கன்னா விசைப்படகுங்கிறனால பெருசாக இருந்தது, உள்ள சீட்டெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக போனதுனால இதை நாங்கள் செலக்ட் பண்ணோம். இப்போ நம்ம உள்ளே ஏறிட்டோம். ஒரு வழியாக நம்ம பொண்ணு தான் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால கொஞ்சம் மரசலாயிட்டா. மற்ற மாதிரி ஒன்று நல்லா தான் இருந்தது. நம்ம போட்டு உள்ள தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்தது. ரெண்டு பக்கம் தண்ணி சுற்றி இருந்த நேச்சுரல் பிளேஸ் எல்லாம் பார்க்க ரொம்பவே அருமையாக இருந்து, போட்டு வேறு லைட்டாக சேக்காகி சேக்காகி போக ரொம்பவே திரள அனுபவமாக இருந்து, இதுலேருந்து நம்ம கீழே குதிச்சிருவோமோ, குதிச்சா என்னாகும், இந்த மாதிரி எல்லாம் மைண்டில் தோணுச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நிறைய போட் ஹவுஸ் போயிருக்கோம், நிறைய போட் என்ஜாய் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு இல்லை. ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்தது, டக்குன்னு கொண்டு போய் விட்டுருவாங்க நார்மலாக போட்டிங்கெல்லாம் போனால், இது ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தது. ரொம்பவே திருப்தியாக என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக ஏற்காடு டூர் போகிறவங்க கண்டிப்பாக இந்த போட் ஹவுஸ் என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படகு குளம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணாமல் போயிடாதீங்க, எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தண்ணிக்குள்ளே இருந்து செல்ஃபி ஃபோட்டோவெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஏதோ ஃப்ரெண்டில் டிரைவரும் கண்டக்டரும் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க. ஃப்ரெண்டில் இருக்கிறது நம்ம மச்சான் பிரவீன், பக்கத்தில் இருக்கிறது நம்ம தங்கச்சி ஜெஃபி, ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்டில். இந்த போட் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து தான் பண்ணுவாங்க, அதனால் டிரைவர் பின்னாடி தான் இருப்பாங்க. தண்ணி ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே அருமையான பிளேஸு, எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியாக. ஃபேமிலியாக நீங்கள் டூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா, ஒரு 2 டேஸ் டூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஏற்காடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த போட் ஹவுஸ் ரொம்பவே ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இந்த தண்ணியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. கண்டிப்பாக இந்த போட் ஹவுஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஏற்காடு டூர் பிளான் பண்ணுங்கள், இந்த போட் ஹவுஸ் போங்க.
அப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஸ்கை வாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்கை வாக்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 1000 ரூபீஸ் நம்ம பேக்கேஜ் எடுத்தோன்னா அது எல்லா ரைடும் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்கை வாக்னால் வானத்தில் நடக்கிறது அப்படி தான். நான் என்னடா வானத்தில் நடக்க போகிறோமா அப்படின்னு பார்த்துட்டு தான் உள்ளே வந்தோம். ஸ்கை வாக்னால் மேலே கயர்லாம் கட்டி போட்டிருந்தாங்க. அந்த கயர் மேலெல்லாம் நம்ம கேம் விளாட்ற மாதிரி மேலெல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப்பாக நடந்து போனோம். மேலேருந்து கீழே பார்த்தா ரொம்பவே கொடூரமாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் வந்து ரைடெல்லாம் அனுபவிக்கணும், நல்லா ரைடு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு உள்ளவங்க இந்த ஸ்கை வாக் போங்க. ஒரு ஒரு ரைடும் பயங்கரமாக இருந்தது, பார்க்கும்போதே திரளாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேடி சீட்டு. இது என்னடா லேடி சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போனோம். அப்புறம் தான் பார்த்தா அதுவும் ஒரு வியூ பாயிண்ட். மேலேருந்து பார்க்க சேலம் மாவட்டமே தெரிஞ்சது. எல்லாமே ஒரு ஒரு வீடும் லைட் எரிகிறது, மேலேருந்து பார்க்குறது பார்க்க அழகாக இருந்தது. நாங்கள் நைட் டைம் போனோம். இது விடிய காலையில் போய் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையான பிளேஸு. இந்த லேடி சீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. டீ ஸ்டிக் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் வந்தோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே ஃபுட்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அண்ட் நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, ஆனால் டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இங்கே போனால் இந்த ஹோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹோட்டல் போங்க. இங்கே வந்து ஃப்ரீயாக ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அதை சுற்றி நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடந்தது. அங்கே வந்து இன்னொரு யூடியூபரை மீட் பண்ணோம். அவங்க வந்து சுக்கி சுக்கி அப்படின்னு சேனல் வச்சுருக்காங்க.